வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துருக்கு ப்ரைம் டாக்கீஸ், நாங்கள் ப்ரைம். ஸோ ரொம்ப நாட்கள் கழிச்சு எஸ் வி ஆர் பேக் வித் அவர் மீம் ரிவ்யூ. ஸோ இன்னைக்கு எக்கச்சக்கமான மீம்ஸ் கிடச்சிருக்கு, எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எனது தோர் டோனி அவெஞ்சர்ஸ் டோனி தோர். ஆனால் ஆமாங்க, நானே இப்படி தான் யோசிக்கிறேன். ஆக்சுவலி அவெஞ்சர்ஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டோனி ஸ்டார்க் செம்ம ஜாலியாக இருப்பார், பட் நம்ம தோர் உருன்னு இருப்பார். ஆனால் அவெஞ்சர்ஸ் எங்கேயும்ல அப்படியே ரெண்டு பேரும் ஆப்போசிட்டாக இருப்பாங்க. நம்ம டோனி ஸ்டார்க் உருன்னு இருப்பார், நம்ம தோர் எல்லாத்தையும் இழந்தாலும் ஜாலியாக இருப்பார், ஒரு மாதிரி குடிச்சிட்டு போதையில் கிசாலே இருப்பார் இல்லையா. ஸோ அது இந்த பீம் மூலமாக நல்லா கரெக்டாக டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. இல்லை அது அவ்வளோ பாருங்களா, இருளா பண்ணி வச்சுருக்கீங்க, மல்டிவர்ஸ் ஆஃப் மிஸ்டர் பீனா? சரிதான்டா. ஏய் உள்ளூரின், ஏ ஆனால் எல்லாம் பர்ஃபெக்டாக சூட் ஆகிருக்குப்பா. இந்த ஃபோட்டோ பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, அண்ட் எந்த கேரக்டருக்கு நம்ம மிஸ்டர் பீன் ரொம்ப சூட்டபுளாக இருக்கார் அப்படின்றத மறக்காம கேட்க கவனம் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு அங்கே உள்ளூரின் பார்க்க தான் செம்மையாக இருக்கார். என்னது, மூணு ஸ்பைடர்மேன் இருக்காங்க, கீழே ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட். ஓ அச்சச்சோ, அதாவது எல்லா ஸ்பைடர்மேனுக்கும் மூணு மூணு படம் வருது, ஈவன் அனிமேஷன் படத்துக்கு கூட மூணு படம் வருது. ஆனால் நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் மட்டும் எந்த ஜென்மத்தில் என்ன போக போனாரோ தெரியல. தென் பாண்டிச்சி மயிலே தேரோடும் வேதியிலே. அடடி, இது நம்ம லிஸ்ட்ல இல்லையே. இந்த படம் பேர் ஆக்சுவலி ஏதோ மறந்து போச்சு, பட் இந்த படத்தில் நம்ம ஆள் ஹீரோ பண்ணுற வேலையால் வானத்துலேருந்து அப்படியே சாப்பாடு மழையாக பொழியும். ஸோ ஆனால் எங்க பெர்ஃபெக்டாக திங்க் ஆகுதுங்க, ஆனால் அதுலேயும் அவன் சயின்டிஸ்ட்டு, இதுலேயும் நம்ம ஸ்பாட் சயின்டிஸ்ட்டு. ஒரு வேலை இருக்குமோ, இருக்குமோ, ஒரு வேலை இருக்குமோ. என்னது மைல்ஸ், பீயிங் ஸ்பைடர்மேன் இஸ் எ சாக்ரிஃபைஸ். ஆத்தாடி, என்ன கீழே இருக்கிற படம் கொஞ்சம் தாறுமாறாக இருக்குது. இந்த சாக்ரிஃபைஸ் சூஸிங் ஜஸ்ட் ஒன். அது என்னமோ உண்மைதாங்க. ஆக்சுவலி அதுவும் இந்த ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேன் சீரீஸ் ஸ்டுடியோவில் போடுவாங்க இல்லையா, அதை ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாக்கியம் எந்த அளவுக்கு ஒரு உண்மையான வாக்கியமும் தெரியும். ஏன்னா அத்தனை பொண்ணுங்க, லிட்டரலாக அத்தனை பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் அண்டு பீட்டர் பார்க்கர் ரெண்டு பேர் பின்னாடியுமே பார்த்தீங்கன்னா சுற்றுவாங்க. எவனோ நம்ம பையன் தான் ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த மீம் ரெடி பண்ணிருக்கான். அட ஆமாங்க, ஆக்சுவலி ஸ்பைடர்மேன் ஸ்பைடர்வர்ஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மைல்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய பில்டிங் மேலே ஏறி நின்றுட்டு அங்கே குதிக்கலான்னு போவார், பட் பயந்து போய் திரும்ப படிக்கட்டில் இறங்கி வந்திருப்பார் பார்த்திங்களா. அதே மாதிரி தான் அக்ராஸ் ஸ்பைடர்வர்ஸ் படத்தில் அந்த ஸ்பாட்டால் உருவாக்கப்போகிற ஒரு பிளாக் ஹோல் நம்ம மைல்ஸோடைய அப்பா இன்னொரு பில்டிங் தாவி குதிக்காமல் கீழே இறங்கி வந்து அந்த பில்டிங் போய்க்கிறேன்டான் சொல்லி இறங்கி வந்திருப்பார். ஸோ லைக் ஃபாதர் லைக் சன்ல. டே எமோஷனல் டேமேஜ் பண்ணுறீங்களா, அதாவது ஸ்பைடர் சொசைட்டி இப்படி இருக்காங்க, கீழே பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் அங்கிள் பென், அதான் அங்கிள் பென் தான் செத்து போயிடுவார் எல்லா யூனிவர்சிட்டியும், அதனால தான் கவுன்சில் ஆஃப் அங்கிள் பென்ட்டு போட்டு இப்படி சமாதி வச்சுருக்காங்க. வித் மாஸ்க் வித்தவுட் மாஸ்க், ஆஹா இவர் போஸ் கொடுக்குற விதமே சரியில்லையே. மைல்ஸ் எப்படி போயிருக்கோம் இது? ஓ ஓகே மண்டே, ஓகே சாரி, அது வந்து அது அது வியூவர்ஸ் ஏன் இப்போலாம் யோசிக்கிறீங்க, அவர் மண்டே பற்றி சொல்லிகிட்டு இருக்காருங்க, ஏன் இப்படி தப்பு தப்பாக யோசிக்கிறீங்க, சரியான டேர்ட்டி மைண்டட் போங்க நீங்கள், வாங்க அடுத்ததுக்கு போவோம் நம்ம. மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்டர்ஸ்னா இப்படி இருக்கணும்டா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2. அதே தாங்க, சீரியஸ்லி அந்த மல்டிவர்ஸை பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அதை ரொம்பவே சூப்பராக பண்ணிட்டாங்கன்னா சொல்லணும். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2 ஒரு ஸ்பூஃப் மூவி மாதிரி ஆகி போச்சு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணாக இருக்கு தம்பி. ஹேய் ராக்கி பாய், சிச்சி மிக்வலஹார பாய், கேனன் 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 ஐ அவாய்ட், பட் கேனன் லைக்ஸ் மீ ஐ கான்ட் அவாய்ட். ஏங்க பெர்ஃபெக்டாக சூட் ஆகுதுங்க இந்த டைலாக்கும் இவருக்கும். ஆக்சுவலி இவர் கேனன் இவர்கிட்ட தேடி போகவே மாட்டார், இவரை தான் எல்லா கேனன் இவர்ட்ஸும் தேடி வரும், அது இவர் தலை எடுத்து போகல. ஆனால் இது செம்ம, இது வரைக்கும் பார்த்ததுல இதான் பெஸ்ட்டு மீம் நான் சொல்லுவேன். ஆஹா, இதுக்கு தனியாக ஏதாச்சும் சொல்லணுமா என்ன? உயிர் உங்களுடையது தேவி. ஹே, ரொம்ப நாட்கள் கழிச்சு நம்ம மீம் ரிவ்யூ வீடியோவில் ஒரு மீம் கேலண்டர். ஸோ எனக்கு நானோமெக் இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் என்னென்ன ஏலியன்ஸ் இருக்குது எந்தெந்த மந்த்துக்கு ஏற்ற மாதிரி அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க, ஓகேவா? இது என்ன நம்ம ஆரே கேலக்ஸி வீடியோ, ஸ்வாம் ஃபயர் வர்சஸ் ஹீட் பிளாஸ்டா, ஹூ வில் வின்? இல்லை என்ன குறுக்க இந்த பிக்சில் வந்தா நல்லா இருக்கே, குறுக்க இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி குறுக்க இவர் வந்து நின்னா. ஆக்சுவலி ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவரால் ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருமே. மேபி ஆர்டிக் ஒனாக வந்தால் வேணால் ரெண்டு பேரும் தோக்கடிக்க சான்ஸ் இருக்கே, தவிர இவருக்கு வாய்ப்புகள் கம்மி தான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, உங்கள் கருத்துக்கெல்லாம் பர்க் அப்டேட் சொல்லுங்கள், ஓகேவா? என்னது குரோமோஸ்டோன் வில்கேக்ஸ், ஐயோ உடஞ்சி கிடக்கிறாரு, என்ன ஷார்ப்பு. அதே தான் அதே தான், ஒரே போடு தான், ஆள் தூள் தூளாக போயிட்டார் இல்லை.
அவர் பிடிச்சி இழுக்கிறத பாருங்க. எங்கடா ஓடுற வெண்ணம் அவனை டில்ட்ரா அப்படின்ட்டு நம்ம ஆயர்கார் பிடிச்சி இழுக்க இந்த பக்கம் நம்ம ராய்டு எப்பா அடே என்னை விட்டுடா சாமி அப்படின்னு கதைட்டு இருக்காரு. மீ வென் மை சன் டெல்ஸ் மீ தட் இஸ் மோஸ்ட் ஃபேவரட் கார்ட்டூன் இஸ் பென்டன். அப்படியே ஒரு ஆத்மார்த்தமான பென்டன் ஃபேனாக மனசுக்குள்ளே ஒரு பெருமை வரும் பாருங்க. அதான் வார்த்தையால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. பார்ப்போம் இந்த மாதிரிலாம் ஒரு அம்சம் நமக்கு அமைதானு. ஆனால் அதுக்கு முதல்ல கல்யாணம் ஆகணுமே. When mom tries to throw your Benton watch in childhood, me, mom. இதோட வேல்யூ தெரியுமா உனக்கு? அதே தாங்க, அதே தான். நமக்கு அது எவ்வளோ பெரிய விஷயம் அவங்களும் புரியவே இல்லை. சாதாரண ஒரு பொம்மை இல்லைன்னா எட்டு சொல்லி அசால்ட்டாக தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நாம தான் கதறிட்டு உட்காந்துருப்போம். அதோட வேல்யூ தெரியாமல் அதுவும் சின்ன வயசில் இருக்கும்போது இதை வச்சு இந்த பிரபஞ்சத்தையே காப்பாற்ற முடியும் தெரியுமா அப்படின்னு டைலாக் கொடுவோம். ஆனால் பிரபஞ்சம்னா என்னென்னு கூட அப்போ நமக்கு தெரிஞ்சிருக்காது. இருந்தாலும் சொல்லுவோம், அந்த அளவுக்கு ஒரு ப்ரிஷியஸான ஒரு பொருள் அது. 17 இயர்ஸ் ஆஃப் கோட் பென்டன் கிளாசிக் பென்டன் கிளாசிக் Nowadays, CN shows. Once upon a time, there lived a girl. ஸ்டாவாக பென்டன் கிளாசிக் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 17 வருஷம் ஆயிடுச்சு. டெக்னிக்கலாக சொல்லணும்னா 17.5 வருஷம், ஓகேவா? ஸோ யா, அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஷோ இன்னி வரைக்குமே வரலன்னு தான் சொல்லணும். எத்தனையோ ஷோஸ் வந்தது போனது, ஆனால் பென்டன் கிளாசிக் அப்படியே நிற்கிது மனசில் ஃபார்எவர். அது எப்பவுமே ஒரு பெஸ்ட்டு காட்டும் தான். ஸோ உங்களை எத்தனை பேருக்கு பென்டனை பிடிக்கும், அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு மெமரிஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் மறக்காமல் கீழே கமெண்ட்டை தட்டி விட்டு போங்க, ஓகேவா? ஓகே மகாஜனங்களே, இன்றைக்கி மீம் ரிவ்யூ முடிஞ்சுது. ஸோ ரொம்ப நாள் கழித்து மீம் ரிவ்யூ பார்த்துருக்கோம். நாம் இன்றைக்கி பார்த்த எல்லா மீம்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் உங்களுக்கு எது ஃபேவரட் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு இன்றைக்கி பார்த்ததுலேயே ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது அந்த மிக்வெல் ஓஹாரா வச்சு இந்த கேனன் கேனன் கேனன்னு ஒரு மீம் இருந்துச்சு இல்லையா, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ கிரியேட்டர் கண்ணன் பண்ண அந்த மீம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களோட ஃபேவரட் என்னவா இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் லிங்க் கீழே இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த மீம் வீடியோ சீக்கிரமாக வரப்போகுது. அதுக்கு உங்களுக்கு ஏதாவது மீம்ஸ் கிடச்சதுன்னா அதையும் மறக்காமல் கீழே இருக்கிற இன்ஸ்டாகிராம் லிங்க் கிளிக் பண்ணி எனக்கு அமுச்சுடுங்க, ஓகேவா? ஸோ இதேமாரி இன்னொரு வேறு நல்ல வீடியோ உங்கள் திரும்பவும் பார்க்குறேன். மீண்டும் சந்திப்போம், அதுவரையில் சிந்திப்போம். டடா, பை பை.